Good morning, students. Today, 12th Economics, we are learning the lesson 8 International Economic Organizations. In the previous videos, we have learned about IMF, IBRD, India, and IBRD, functions of IBRD, achievements of IMF, and the sisters' concerns, that is, the World Bank groups. World Bank, IDA, IFC, MICA, ICSID, and World Bank's lending procedures and India and World Bank. Already we have seen. Now in this video, we are learning, we are going to learn WTA. WTA. Do you know what is WTA? That is World Trade Organizations. Before that, before going to WTO, just we are given the World Bank Group's institutions. What are the World Bank Group institutions and when it was established? It is given in your book India and IBRD. A sustainable relationship. Sustainable relationship. India is a member of the four.

இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸில் மட்டும் இந்தியா வந்து மெம்பர் கிடையாது ஸோ அதில் உங்களுக்கு ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியா இஸ் நாட் இட்ஸ் மெம்பர் அந்த ரிமைனிங் ஃபோரில் வந்து இந்தியா வந்து அதில் மெம்பர்ஸாக இருக்குது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி And the year is given within the bracket. IBRD was set up on 1945. IDA, International Development Association was established on the year 1960. International Finance Corporation, IFC was incorporated in the year 1956. Multilateral Investment Guarantee Agency, that is MICA. It was set up in the year 1958. And ICSID.

நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வே ஃபண்டிங்காக ஃபண்டிங் ஃபார் அக்ரிகல்ச்சரல் மெஸ் அக்ரிகல்ச்சரல் மெஷினரி ப்ராஜெக்ட் வாஸ் அப்ரூவ்டு இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சரலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆஃப்டர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் நாட்டில் வந்து விவசாயத்தை வந்து அதிகப்படுத்தணும் நம்முடைய நாடை வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரியாக மாற்றணும் அப்படின்றதுக்காக அக்ரிகல்ச்சரல் மெஷினரி ப்ராஜெக்ட்ஸை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்போ அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை இந்த வேர்ல்டு பேங்க் வந்து நமக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஐஎஃப்சி இன் இண்டியா டுக் பிளேஸ் இன் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் வித் யூஎஸ்எஸ் டாலர் யுஎஸ் டாலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஐஎஃப்சியில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஐஎஃப்சி இன் இண்டியா டுக் பிளேஸ் அதாவது மொத மொதல் ஐஎஃப்சியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணது இந்தியா தான் ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் யூஎஸ் டாலரோட மதிப்பில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு அண்ட் இந்தியா மிகேம் அ மெம்பர் ஆஃப் மைக்கா இன் ஜான்வரி நைன்டீன் நைன்டி ஃபோர் மைக்கா அதாவது மல்ட்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சியில் இந்தியா வந்து மெம்பராக ஜாயின் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் நைன்டி ஃபோரில் அண்ட் இந்தியா ஹேஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் இந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் ஆஃப் ஐபிஆர்டி ஐஎஃப்சி ஐடிஏ and MICA. இந்த நாலு ஆர்கனைசேஷன்லையும் எக்ஸெப்ட் இந்த ஐசிஎஸ்ஐடியில் அதை தவிரமிச்சு இருக்க நாலு வேர்ல்டு பேங்க் குரூப்லையும் இந்தியா வந்து எக்ஸிகியூட்டிவ் டேரக்டர் போஸ்டிங்கை வந்து இருக்காங்க ஸோ இந்தியா Director in the Board of Directors of IBRD, ஆஃப் MICA, IFC. மைக்கா ஐஎஃப்சி see the World Trade Organizations. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதை எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாடுகள் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பண்ணுறாங்க அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வந்தால் ஏதாவது மால் ப்ராக்டிசஸ் வந்தால் அதை எங்கே போய் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த டபுள்யூடிஓ தான் போய் சொல்லணும் அவங்க வந்து இது எல்லாத்தையும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி எந்த நாடு மேலே பிரச் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் அமோங் த கண்ட்ரீஸ் வெயில் டேக்கிங் த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் இஃப் எனி ப்ராப்ளம்ஸ் அரைசஸ் த கண்ட்ரி கேன் அப்ரோச் WTO டு சால்வ் தட் ப்ராப்ளம்ஸ் ஸோ ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி த டபிள்யூடிஓ வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட்

குட்ஸாக இருக்கட்டும் சர்வீசஸாக இருக்கட்டும் அந்த நாடுகளுக்கு இடையே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காகவும் அதை கண்காணிக்கிறதுக்காகவும் இட் ஆக்டர்ஸ் வாட்ச் டாக் இன் த ஸ்பியர் ஆஃப் ட்ரேடு ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இங்கே வந்து தீர்வு இருக்குது ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டும் கிடையாது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டியது இந்த டபிள்யூடிஓடைய முக்கியமான வேலை த டங்கல் டிராஃப்ட் ஃபார்முலேட்டட் பை ஆர்த்தர் டங்கல் இட்ஸ் செக்ரட்டரி ஜென்ரல் பிகேம் த பேஸ் ஃபார் டபிள்யூடிஓ இந்த டபிள்யூடிஓ ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான நோக்கம் இது என்ன அப்படின்னா இந்த டங்கல் டிராஃப்ட் தான் இதை யார் வந்து ஃபார்முலேட் அப்படின்னா டங்கல் டங்கல் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க ஹவு பேஜஸ் இன் இன் லேர்ன் த ஸ்டாண்டர்ட் இட் செல்ஃப் அண்ட் எவ்ரி டூ இயர்ஸ் த த த மெம்பர்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் பீயிங் டு டிஸ்கஸ் அண்ட் செட்டில் இம்பார்ட்டன்ட் சோல்ஸ் அண்ட் ட்ரேடு ரிலேட்டட் மேட்டர்ஸ் அதாவது த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை வருஷத்துக்கு டூ அதாவது எவ்ரி டூ இயர்ஸ் த கண்ட்ரி எவ்ரி டூ இயர்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக இந்த மீட்டிங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரேடு இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸை பற்றி அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க அதுக்கு ரிலேட்டட் மேட்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க த டபிள்யூடிஓ கான்ஃபரன்ஸ் was held at Singapore in 1996. நைன்டி சிக்ஸ் வந்து 2017 டூ தௌசண்ட் செவன்டீன் கஜகஸ்தானில் இந்த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துருச்சு அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த மீட்டிங்கை கன் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சிங்கப்பூரில் இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய கான்ஃபரன்ஸ் சிங்கப்பூர் இன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அர்ஜென்டினா இன் டூ தௌசண்ட் செவன்டீன் கஜகஸ்தான் இன் டுவெல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கஜகஸ்தான் பிளான்டு டு ஆர்கனைஸ் டுவெல்த் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் பட் இட் வாஸ் டேக் டேக்கன் பிளேஸ் அண்ட் அண்ட் வேர்ல்டு ட்ரேடு சென்டர் விச் இஸ் த வேர்ல்டு ட்ரேடு சென்டர் இந்த டபிள்யூடிஓ தான் வேர்ல்டு ட்ரேடு சென்டர் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெட் கோட்டர்ஸ் லொக்கேட்டட் அட் நியூயார்க் யூஎஸ்ஏ It featured the landmark Twin Towers which was established on 4th April 1973. Later it was destroyed on 11th September 2001 by the தௌசண்ட் attack. It brings together businesses involved in international trade from around the globe. ஃப்ரம் can த குளோப் நீங்கள் பார்த்துருப்பீங்க டூ தௌசண்ட் ஒன்னில் வந்து அந்த ட்வின் டவர்ஸை வந்து ஏர்க்ராஃப்ட்டு வச்சு தகர்த்துட்டாங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அங்கே தான் இந்த டபிள்யூடிஓ வந்து அதோடய ஹெட் குவாட்டர்ஸ் அமைஞ்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் அந்த ட்வின் டவர்ஸ் பக்கத்தில் நியூயார்க் யுஎஸ்ஏ நெக்ஸ்ட்டு வில் லேர்ன் அபவுட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டபிள்யூடிஓ வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் த பேசிக் எய்ம் இஸ் டு எக்ஸ்பேண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அண்ட் ரிங் அபவுட் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி பை லிபரலைசிங் ட்ரேடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லிபரலைசிங் அப்படின்னா தாராள மயமாக்குதல் அப்படின்னு அர்த்தம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து ட்ரேடு ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருக்கும் ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டியை கொண்டு வரணும் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ட்ரேடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் தளர் தளர்க்கணும் அதுக்கு பேர் தான் லிபரலைசேஷன் இந்த லிபரலைசேஷன் மூலமாக

ஒரு நாட்டோடைய எல்லையை தாண்டி அந்த நாட்டுடைய பொருட்கள் போகும்போதும் சரி இன்னொரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டு எல்லைக்குள்ள பொருட்கள் வரணுன்னாலும் சரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து டாரிஃபை வந்து இம்போஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த டேரிஃப் அதிகமாக இருந்தால் அது எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடையும் பாதிக்கும் இம்போர்ட் பண்ணுற நாடையும் பாதிக்கும் ஸோ இந்த டாரிஃபை ரெடக்ஷன் பண்ணுறது தான் இந்த டபிள்யூடிஓடைய முக்கியமான நோக்கம் அதுவும் இல்லாமல் மற்ற தடைகள் அதர் பரியசையும் குறைக்கணும் அப்படின்றது தான் இந்த டபிள்யூடிஓட முக்கியமான நோக்கம் அண்ட் டு எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ட்ரேடு டிஸ்கிரிமினேஷன்னால் பாகுபாடு வேறுபாடு இந்த நாட்டுக்கு நான் ஏற்றுமதி செய்வேன் இந்த நாட்டில் நான் இறக்குமதி செய்வேன் அப்படின்ற பாரபட்சம் இல்லாமல் எல்லா நாடுகளும் சுமூகமான அந்த ஏற்றுமதி இறக்குமதியை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டபுள்யூடிஓடைய முக்கியமான நோக்கம் அண்ட் டு ஃபெசிலிட்டேட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நாடுகளில் மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் டு ஃபெசிலிட்டேட் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரிசோர்ஸஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் அது அண்டர் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான பொருட்களையும் பணிகளையும் உற்பத்தி பண்ணி எல்லா நாடுகளுக்கும் கிடைக்க செய்யணும் டு எல்டிசிஸ்

டூ என்ஷியர் லின்கேஜஸ் பிட்வீன் ட்ரேடு பாலிசிஸ் பாலி ட்ரேடுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்குன்னு சில பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் என்விரான்மென்ட் ஒரு நாட்டோடைய என்விரான்மெண்ட்டை வந்து பாதிக்கிற மாதிரி அந்த பாலிசிஸ் இருக்கக்கூடாது ஸோ அவங்க அந்த நாடுகள் அவங்களுக்கு தகுந்த என்விரான்மெண்டல் பாலிசியவோ ட்ரேடு பாலிசியஸோ அவங்க வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க ஸோ இந்த நாடுகள் வந்து சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகணும் இந்த மாதிரி பாலிசிஸையும் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அப்போ எல்லாம் ஒரு நாட்டோடைய பாலிசியை இன்னொரு நாட்டோட பாலிசியோட இணைக்கிறாங்க ஸோ இந்த நாட்டோட பாலிசிக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணாதானே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கும் அதை தான் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க டு என்ஷியர் லிங்கேஜஸ் பிட்வீன் ட்ரேடு பாலிசிஸ் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிட்வீன் த கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்டு ஸோ தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன் செகண்ட் லெட்டர்சி to ensure reduction of tariff and other barriers, to eliminate discrimination in trade, to facilitate higher standard of living, to facilitate optimal use of world's resources, to enable the ldcs, less developed countries, to secure fair share in the growth of international trade. to ensure linkages between trade policies, environmental policies and sustainable development.